இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் நாங்கள் புத்தம் புதிதாக பதிவேற்றம் செய்யப்படும் காணொளி உங்களுக்கென குறுஞ்செய்தியாக வந்துவிடும். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக புத்தகங்களை சேமித்து வரும் நமது நண்பர் மு லெனின் அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். இவர் பல பத்திரிகைகளுக்கு ஹைக்கூ கவிதைகளையும் சிறு கதைகளையும் எழுதியுள்ளார். குறிப்பாக இவர் இந்தியாவில் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை புத்தகம் மூலம் கண்டறிந்து அந்த இடங்களுக்கு பயணித்தும் வருகிறார். புத்தகங்களை சேமிப்பதற்காக தனது வீட்டையே நூலகமாக மாற்றி நல்ல புத்தகங்களை பலருக்கும் பரிசளித்தும் வருகிறார். புத்தக சேமிப்பும் புத்தகமும் தனது வாழ்வில் எவ்வகை மாற்றங்களை உருவாக்கியது என்பது பற்றியும் தனது அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். ஒரு புத்தகம் என்பது ஒவ்வொரு மனசுக்கு எவ்வளவு முக்கியம்னா, ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய வீடு, ஊர், மாவட்டம், மாநிலம், மொழி, இனம், மதம், சாதி இவ்வளையும் தாண்டி மறைந்து போகும். ஒரு பிரபஞ்சனோட மனசு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிப்போம். வணக்கம், என்னுடைய பேர் மு லெனின். தமிழ்நாடு தர்மபுரி மாவட்டம், பெண்ணாகர வட்டம், கூத்தப்பாடி கிராமம். இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கையிலும் செல்போனை தான் நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு பெரிய ஆளுங்க வரைக்கும் நம்ம செல்போனை தான் எல்லாரோட கையிலையும் பார்க்க முடியும். ஆனால் ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ ஒரு சிறிய நூலக அளவுக்கு நீங்கள் புத்தகத்தை வச்சுருக்கீங்கனாக்கில் அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை நாங்கள் தேடி வந்திருக்கோம். இப்போ இந்த புத்தகம் சேர்க்குற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது? என்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் நீங்கள் சேர்க்குறீங்க? புத்தகன்றது ஆரம்பத்தில் வாரங்கள் மட்டும்தான். ஏன்னா அன்னைக்கு கண்டிஷனே பொருளாதாரம் அவ்வளோதான் இருந்தது, அதிகமாக விலை கொடுத்து வாங்க முடியல. எப்படின்னா, நான் 2000 பெங்களூர் வேலைக்கு போகிறேன், 92 பழைய புத்தகம் கிடைக்குதான். அங்கே படித்து ஸ்கூல் பையன் 10th படித்து போகும்போது இப்போ தமிழ் பார்க்க போகும் கனடா லாங்குவேஜ் இருந்ததுனால ஜாஸ்தி கனடா புக்கம் கிடைக்கும். அது இயல்பாக ஒவ்வொன்றும் தமிழ் கிடைக்கும். அங்கே இருக்கும் தமிழ் புக்காரத வாரங்கள்லாம் கிடைக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது புரட்டி பார்த்தா அந்த ஜோக்ஸுங்க கவிதைங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப பிடிச்சது. அதுலேயே சின்ன சின்ன இல்லாமல் அப்போ ஆர்வம் அதிகமாக போச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நட்பிலும் புத்தகத்திலும் மதுவிலும் பழையதே சிறந்தது. அந்த எண்ணம் வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்கு அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா என்னைக்கே ஒரு நாளைக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்போது கண்டிப்பாக போராட்டி பார்த்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு தேவைப்படும் மெசேஜ் நிச்சயமாக இருக்குது. இது 20 வருஷம் ஆச்சு, 2000 ஒரு நாள் சேலம் இருந்துச்சு, இன்னைக்கு 2020 என்னுடைய ஆசை நிறைவேது. இதுக்குன்னா நான் ஒரு வீடு கட்டி வீட்டில் பாருங்கம்மா ஒரு புக்கு செல்ஃப் மர செல்ஃப் மாதிரி வச்சு இப்போதான் அது நிறைவேறுக்குது. இன்னைக்கால காலைல 6 கிளம்புறேன், மறுப்பூர் போய் மறுப்பூர் போயிட்டு மறுப்பூர்ல 9:30 ட்ரெயின் ஏறி சென்னை 2:30 போய் சேர்றேன். 2:30 புத்தகம் காட்சி போயிட்டு நைட்டு 6 வரைக்கும் 800 ஸ்டால் இருந்தது. ஆனா பார்க்க முடிஞ்சது 400 தான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் எஸ்ராம் கிருஷ்ணா பார்க்க முடிஞ்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் நேரில் பார்க்கறது அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பயணமே இதான். இதனாலதான் நான் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அவரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட ஒரு ஆட்டம் விளையாண்டு வந்துட்டோம். வரலாற்று பயணங்கள் வந்து உங்களை எங்க தொத்திச்சு? அதுல குறிப்பா சொன்னா தீபாவளி ஆனந்த மலையில தீபாவளி மலை போடுவோம். அதுல ஒரு ஒரு தீபாவளி மலையில கண்டிப்பா ஒரு 3-4 பயணக்கட்டுரை போட்டிருப்பாங்க. பயணக்கட்டுரை ஆர்வம் அதுதான். படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆர்வப்பட்டது இதுதான். முதல்ல நம்ம வீடு விட்டு வெளியே போகும்போது பக்கம் தெரிய வச்சுப்போம். மாநில விட்டு போகும்போது கண்டிப்பா ரொம்ப தூரமாச்சு. எங்கன்னா ஒண்ணு இல்ல, வேலூர் அலைபேடு பத்தி தான் மௌடேஸ்வரன் சொல்லிட்டு அவரு கட்டுரை போடுறாரு ஆனந்தமன்ல. அது படிச்சும்போது வந்து அப்படியே வேற அனுபவமே உண்மையிலே தோக்கல. அந்த எழுத்துக்களை படிக்கிறப்போ அவங்க போட்ட அந்த கட்டுரையை பதிவு படிக்கிறப்போ அவங்க அந்த இடத்துல 2000 1000 முன்னாடி எல்லாம் இருக்குன்ற ஒரு கற்பனை உங்களுக்குள்ளாரு வருது. நிச்சயமாவே அதுதான் கதையோட விஷயம். அதுதான் அது நேர்ல பாக்கணும்ன்ற ஆர்வமும் அதிகமாயிடுச்சு. சரி, இப்போ வந்து அடுத்து வந்து உங்களுடைய இது என்ன, இந்த புத்தகத்தை வந்து சேமிச்சுட்டே வர்றீங்க, இது எதுனா எந்த காரணத்துக்காக சேமிக்கிறீங்க? ஒரே வருஷம் இல்லையா, நட்பிலும் மதுவிலும் புத்தகத்திலும் பழையதே சிறந்தது. கண்டிப்பா எங்க பசங்க ஓரளவுக்கு அதுதான் ஆர்வப்படுத்திட்டு வரேன். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு 2 தெளிவா வச்சிருக்காங்க. புத்தக காட்சியெல்லாம் கூட்டு வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச புக்கெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப கொரோனா காலத்துல கூட வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்க கூட சேமிப்பு பண்ணி வச்சு அதுல இருந்து தனியாக வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். அதிகமான புத்தகங்கள் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது வரலாற்று சம்பந்தப்பட்டது இருக்குதா இல்ல பொதுவா எல்லாம் கலந்ததா இருக்குதா? உங்ககிட்ட எல்லாம் கலந்துதான் இருக்குது. இப்ப வரலாற்றுக்குள்ள ஆர்வப்படுறது காரணம், வரலாற்று பயணத்தோட அதிகமான ஆர்வத்து காரணம் எஸ்ராம் கிருஷ்ணன் தான். அவர் தான் சொல்லிப்பாரு, வீட்டுக்கு வெளியவும் உலகம் இருக்கு, பாத எங்கேயுமே முடிவு பெறாது, பயணப்பட்டே இருக்க போயிட்டே இருக்கா, இந்த வழியில் போலாம் அந்த வழியில் போலாம். அவரோட படிச்சு பின்னாடி தான் இந்த தைரியமா இவ்வளவு தூரமா எந்த மனிதனுக்கு போறது அடுத்த தைரியமா இருக்கிறோம். இப்ப போயிட்டு இருந்தோம்ல அஜந்தா எல்லாரும் போயிருந்தோம், பேஜிபூர் போயிருந்தோம், இப்ப நாலந்தா, அதெல்லாம் நாலந்தாவுக்கு 7 போனோம். உண்மையிலே வாழ்க்கை வரக்க முடியாது. உலக சுற்று வாழ்க்கை 7 நாளைக்கு 6000 கிலோமீட்டர். நாமளே நினைச்சு திரும்ப நினைச்சாலும் போக முடியுமான்னு தெரியல.
6000 நோட் பேர்களை என்னால சாத்தியமா முழுக்க முழுக்க டிராவல் இவ்வளவு நம்ம புத்தகத்தின் மூலமா அறிவையும் வளர்த்துக்கிறோம் இந்த மாதிரி வரலாற்று செய்திகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமா ஆர்வப்பட்டு அந்த வரலாற்று இடங்களுக்கே போய் நம்ம பல இடங்களை பார்த்துருக்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த புத்தகத்தின் மூலமா தான் முக்கியமா கிடைச்சது நான் நினைக்கிறேன் உங்களுடைய பதில் என்ன இருக்குது கண்டிப்பாவே நிச்சயமாவே ஏன்னா நம்ம நம்மளை சுத்தி தான் பாக்கணும் பொதுவாகவே நம்ம தொலைக்காட்சியோ அல்ல ஒரு செல்போனையோ ஒரு இன்டர்நெட்டையோ சும்மா உட்காந்து பார்த்துட்டு வேற ஏதோ நேரம் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி வரலாற்று பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்கும் புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு நண்பன் சொல்லலாமா நண்பன் அதோட அதோ சிறந்தது அதுக்கு முந்தி எதுவுமே இல்லை தைரியம் தன்னம்பிக்கை நீ எதை சொல்ல உண்மையா சொன்னா புத்தகம் நம்மளை பார்த்தது கண்ணாடி நம்ம மூஞ்சி பார்த்தா கண்ணாடி தான் மூஞ்சி காட்டும் இது மனசை காட்டுது பல வகையான கேள்வி பதில்கள் இருக்கிற அறிவை வளர்த்துக்கிற இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி படிக்கிறது மூலம் மனசுக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்களா கண்டிப்பா பிரச்சனை இல்லாத மனசு யாருமே இருக்க முடியாது அது ஈஸியான வழிகாட்டல் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு உண்டான வழிமுறை யாருமே சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போ ஒன்றும் இல்லை பழைய நம்ம தாத்தா கூட மலைக்கு பேர் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மலை அந்த மலை சொல்லிட்டு ஒவ்வொரு மலைக்கும் பேர் பெய்துக்கணும் எத்தனை ஒரு எத்தனை நாள் இந்த மாசத்துல இந்த மழை பெய்துன்னா அவங்க எத்தனை வருஷம் காத்திருப்பாங்க அனுபவத்தை அது வந்து பெற்றுதான் அந்த மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க ஆமா புரட்டாசி மாசத்துல மூணாவது சனிக்கு மூணாவது வாரத்துல மழை பெய்யுதுன்னா அதுக்கு ஒரு மலைக்கு பேர் வச்சிருக்காங்க அது அவ்வளவு சீக்கிரம் ஒரே நாள் சொல்ல முடியாது பழக்கன்றது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மலை மாதிரியம் பெரிய மலைங்க அது ஒரே சங்கல தாண்டா முடியவே முடியாது பிச்சு போட்டாலே முடியாது கேரட்டும் அப்படிதான் பழகி போச்சுன்னா ஒரு விஷயம் பிடிச்சிட்டா அதுதான் அவ்வளவு சீரா அதை மாத்தவே முடியாது பழக்கம் வழக்கம் அதுதான் பழக்கம் சொல்லிக்கலாம் பழக்கம் வழக்கம் ஆகிப்படுது அதான் நம்ம உண்மையான விஷயம் ஒரே சங்கல மாறவள முடியாது இது பிடிச்சது இது அப்படியே கண்ணி போயிட்டுக்குது தடிக்கி விழுந்தாலையும் ஏதாவது எடுத்து எந்திரிக்க முடியுமான்னு சொல்லுவாங்க இல்ல தடிக்கி விழுந்தா கூட ஏதாவது எடுத்துட்டு எந்திரிக்க முடியுமாட்டி நான் அப்படிதான் எங்கேயாவது பயணப்பட்டு போட்டாலையும் அங்க ஏதாவது சுத்தி வரலாற்று ஏதாவது பார்க்க முடியுமா நான் திரும்ப நடைமுறை போக முடியாது கால வாய் பிடிக்காது நமக்கு சான்ஸ் கிடைக்காது ஒரு 50 கிலோமீட்டர் நாள் நிச்சயமா ஒரு நாள் ஒதுக்கிட்டு அந்த இடத்த நான் பார்த்து வருவேன் எங்க போனாலும் சரி ஒரு புத்தகம் ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றது எஸ் ராமகிருஷ்ணன் சொன்ன மெசேஜ் இது ஒவ்வொரு புத்தகமும் வாசிப்பவனை உருமாற்றுகிறது சிறகு முளைக்க வைக்கிறது ஒரே நேரத்தில் வேறு வேறு காலங்களில் பிரவேசிக்கவும் வாழவும் கற்றுத்தருகிறது வாழ்வின் மீது பெரும் பிடிப்பை ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம்